பிரபல இளம் சீரியல் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா அவருடைய கணவர் மாரடைப்பு காரணமாக கடந்த 2ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார். பாடி பில்டர் மட்டுமல்லாமல் தனியாக உடற்பயிற்சி கூடம் ஒன்றையும் நடத்தி வந்திருக்கிறார். அவர் மிகவும் உடல் வலிமையான ஒருவர், கடினமான உடற்பயிற்சிகளை செய்யக்கூடியவர், உடலை ஃபிட்டாக வைத்திருக்கக்கூடிய அவர் 2022ஆம் ஆண்டு மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டில் வின் செய்தார். இதய அடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என்றால் நம்பவே முடியவில்லை. இவருடைய இறப்புக்கு என்ன காரணம்? பாடி பில்டிங் செய்வதற்காக ஸ்டீராய்டு போன்ற மருந்துகளை எடுத்துக்கொண்டாரா உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் இணைய பக்கங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய கணவர் மறைவு குறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு அதனுடன் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா. அவர் கூறியிருப்பதாவது, உன்னுடைய உடல் மட்டும்தான் பிரிந்திருக்கிறது, உன்னுடைய உயிரும் எண்ணங்களும் என்னை சுற்றியிருக்கிறது, எப்போதும் அது என்னை பாதுகாக்கும், அமைதியில் ஓய்வெடுங்கள், உங்கள் மீதான அன்பு தற்போது இன்னும் அதிகரித்திருக்கிறது, ஏற்கனவே உங்களுடன் நான் நிறைய நினைவுகளை பெற்றுவிட்டேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த நினைவுகளே அசை போடுவதற்கு போதுமானதாக இருக்கும், முன்பை விட உங்களை நான் மிகவும் காதலிக்கிறேன் அரவிந்த், நீங்கள் என் அருகில் இருப்பது போலவே உணர்கிறேன் என பதிவு செய்து தன்னுடைய கணவருடன் நெருக்கமாக நின்றபடி எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் பதிவேற்றியிருக்கிறார். இவருடைய இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.